நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா, தினம் பணி ஓம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. உங்களுக்கு ஒரு திருமண தடை, அதாவது ஒரு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய வரன்கள் வருது. அதில் வந்து உங்களுக்கு பொருத்தங்கள் சரியில்லாமல் போகிறதும், நீங்கள் சில வரன்களை வந்து தவிர்க்கிறதும், அல்லது அவங்க உங்களை தவிர்க்கிறதும், இது போன்ற நிகழ்வுகள் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை, இப்போ நிறைய வரன் நூற்று கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மேட்ரிமோனியிலையும் பதிவு பண்ணிடுறது, டெய்லி செக் பண்ணுறது, இதை விட அடுத்தது பெஸ்ட்டு வருமா, இதை விட பெஸ்ட்டு வருமா, இப்படி எல்லாரோட மனநிலை இருக்கிறதுனால நிறைய இன்றைக்கி 90s கிட்ஸ் அப்படின்னா இன்றைக்கி திருமணம் ஆகாமல் இருக்கவங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் மாறணும். கூடுதலாக திருமண தடை இப்படி பார்க்கலாம். கூடுதலாக பண வரவுல தடை, அல்லது கடன்கள் அதிகமாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு நோயினால் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம், இது தீரவே தீராதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்போம். இந்த மாதிரி எந்த தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க, அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மதியம் 3-4, வெள்ளிக்கிழமை காலையில் 10:30, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30, இது போல் இந்த வாரத்தில் 3 நாட்கள், 4 வாரங்கள், வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து போகணும். ரொம்ப தீவிரமான பிரச்சனை அப்படின்னா இந்த 1 மாதத்துக்கு இதை நீங்கள் செய்யுங்க, பண்ணும் பெஸ்ட்டு ரிசல்ட் அழகாக கிடைக்கும். 3 நாட்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு காலம், அது போல் 4 வாரங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கோவிலில் துர்கைக்கு ஃபஸ்ட்டு வந்து தீபம் போடணும். நீங்கள் எலுமிச்சம்பழம் தீபமும் போடலாம். மன்னர்களில் போடுறது எப்போவுமே சிறப்பு. 1 தீபம் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அது போலவே பைரவருக்கு, அதே ராகுகால நேரத்தில் பைரவருக்கு போடுங்க. அதே நேரத்தில் நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு தீபம். இது போல் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் அந்த ராகு காலத்தை பயன்படுத்திக்கணும். வாரத்தில் 3 நாளைக்கு போடணும், மாதத்தில் 4 வாரங்கள் போடணும். அப்போ இது போல் நீங்கள் வந்து போட்டு உங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டால் என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அது போல் பிரார்த்தனையோட ஒரு சங்கல்பத்தோடு இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, கடன் சுமை குறையும், திருமணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும், வீடு கட்டுவீங்க, கட்டின வீட்டை வாசுப்படி மாற்றி அமைப்பீங்க, ஆரோக்கியம் சிறப்பாகும். இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒட்டு மொத்த தீர்வு இந்த ராகுகால பூஜை. ராகுகால பூஜை நம்ம பண்ணியிருப்போம், ஒன்றா வெள்ளிக்கிழமை மட்டும் போவோம், அல்லது செவ்வாய்க்கிழமை மட்டும் போவோம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவோம். ஆனால் இந்த 3 நாட்களும் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இந்த நேரத்தில் நம்ம வழிபாட்டை ப்ராப்பராக துர்கைக்கு, பைரவருக்கு, கூடுதலாக நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து நம்ம விஷயங்கள் நடந்த பிறகு இந்த 3 பேருக்கும் அந்த நடந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கவனிச்சிங்களா, அதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க. நீங்கள் என்ன விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணி போடுறீங்களோ அது நடந்த பிறகு அதே கோவிலில் நன்றி செலுத்துறதுக்காக ஒரு அபிஷேகமோ, அல்லது ஒரு அம்பாளுக்கு ஒரு புடவையோ, அல்லது ஒரு மாலையோ, உங்களால் என்ன முடிஞ்சுதோ அப்படி அது போல் சாற்றி நன்றி சொல்கிற ஒரு நாளை உருவாக்கிக்கங்க. அது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பாரம்பரியமாக பழைய காலத்து முறை இது. இனி வந்து ஒவ்வொரு இந்த யூடியூப் சேனல்லையும் என்னோடய பதிவில் பார்த்திங்கன்னா, பழமையான விஷயங்கள், ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் மாதிரி, ஒரு ஆராய்ச்சி மாதிரி எடுத்திருக்கேன். அதில் முக்கியமாக ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கிராமத்தில் இந்த வழிபாட்டை பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்காங்க, அமோகமாக இருக்காங்க. அதாவது ரொம்ப மாட மாளிகைகள் ரொம்ப இல்லைன்னா கூட ஆரோக்கியமாக நிறைவாக அற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒட்டு மொத்தமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கெலாம் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே 4 வாரம் ராகு காலத்தில் இது போல் போட்டுட்டோம்னா எங்கள் பிரச்சனை தீர்ந்துடும், நாங்கள் நல்லா இருப்போம். இதுதான் அவங்களோட அல்டிமேட்டான ரிசல்ட்டாக இருந்தது, பதிலாக இருந்தது.
அதனால இந்த விஷயத்தை நம்மளும் பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார், நன்றி.